வணக்கம். இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.3 டேர்ம் 3 சிலபஸில் பார்க்குறோம். இது ஃபுல்லாகவே வந்து நம்ம பர்சன்டேஜ் ரியல் லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸசைஸ் தான். இதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சம், ஒரு புக் ஸ்டோர் இருக்குது. அந்த புக் ஸ்டோரில் வந்து 70 மேகசின்ஸ் இருக்குது. அதில் 14 மேகசின்ஸ் வந்து காமெடி ரிலேட்டடான மேகசின்ஸ். அதனுடைய பர்சன்டேஜ் இவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு புக் ஸ்டோரில் இருக்கிற காமெடி மேகசின்ஸோட மொத்த புக்ஸ் ஃபுல்லாக இருக்கிற காமெடி மேகசின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவுட் ஆஃப் 70 14 மேகசின்ஸ் வந்து காமெடி ரிலேட்டடான மேகசின்ஸ், அதாவது காமெடி ரிலேட்டடான புக்ஸு. அப்போ அதனுடைய பர்சன்டேஜ் என்னவாக இருக்கும்? அவுட் ஆஃப் 70 14 மேகசின்ஸ் வந்து காமெடி மேகசின்ஸ், இன்டு 100 போட்டால் அதனுடைய பர்சன்டேஜ் நம்மளுக்கு கிடச்சிரும், 0-0 அடிஞ்சிரும். 7 14 நம்ம டிவைட் பண்ணோம்னா 2 கிடைக்கும். ஸோ 2 × 10 = 20%. இதுதான் வந்து அந்த புக் ஸ்டோரில் இருக்கிற காமெடி மேகசின்ஸோட பர்சன்டேஜ், அதாவது 20%. அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு டேங்க் இருக்குது, வாட்டர் டேங்க்கு. அதனுடைய மொத்த கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 50 லிட்டர். அட் ப்ரெசண்ட்டாக வந்து 30% தான் வந்து ஃபுல்லாக இருக்குது. இன்னும் வந்து ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வில் ஃபில் த டேங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஸோ தட் இட் இஸ் 50% ஃபுல், அதாவது 50 லிட்டரில் 50% ஃபுல்லாகிறதுக்கு எவ்வளோ வாட்டர், எவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டர் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. அட் ப்ரெசண்ட் 30 லிட்டர், அதாவது 30% தான் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 50 லிட்டர்ஸ், ஓகேவா? அட் ப்ரெசண்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபுல்லாக இருக்குது? ஃபில்டு வந்து 30% ஃபுல்லாக இருக்குது. அப்போ 30%னா எவ்வளோ அந்த 50 லிட்டர்ஸில்? அதனுடைய பர்சன்டேஜ் நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது அவுட் ஆஃப் 50 30% ஃபுல்லாக இருக்குது. இது எப்பவுமே இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த 30% எப்படி எழுதலாம்? 30/100 அப்படின்னு எழுதலாம். இன்டு 50 லிட்டர். ஸோ 0-0 ஃபஸ்ட் அடிச்சிடலாம். 3 × 5 = 15 லிட்டர். 30%னா 15 லிட்டர் வந்து ஸோ ஃபார் அந்த டேங்கில் ஃபில்லாக இருக்கிற வாட்டர். மொத்தமாக இப்போ அந்த வாட்டர் கெப்பாசிட்டியில் 15 லிட்டர் ஃபில்லாக இருக்குது. ஆனால் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? 50% ஆஃப் வாட்டர் வந்து அந்த டேங்கில் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. 50%னா அந்த வாட்டர் கெப்பாசிட்டியில் எவ்வளோ? 50 லிட்டரில் வந்து பாதி தான் வந்து 50%, அப்போது 25 லிட்டர். ஸோ ஃபார் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது? 15 லிட்டர் ஃபுல்லாக இருக்குது. அப்போ ரிமைனிங் வாட்டர் எவ்வளோ இருக்கும்? 25 லிட்டர்லேருந்து 15 லிட்டர் நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா மிச்சம் எவ்வளோ லிட்டர் வந்து அந்த டேங்கில் ஃபில்லானால் 50% ஆஃப் வாட்டர் வந்து ஃபில்லாயிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 25 - 15 வந்து 10 லிட்டர்ஸ். ஸோ 50% ஆஃப் வாட்டர் வந்து அந்த டேங்கில் ஃபில் ஆகணும் அப்படின்னா இன்னும் 10 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும். அதுதான் அதனுடைய ஆன்சர். அடுத்த தேர்ட் சம் பார்க்கலாம். கருண் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் வாங்குறாரு. எவ்வளோவில் சேலில் வாங்குறாரு? 25% சேலில் வாங்குறாரு. அவர் எவ்வளோ பே பண்ணுறாருனா 1000 ருபீஸ் பே பண்ணுறாரு. அப்போது அந்த மார்க்கெட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? அந்த ஷூவோட மார்க்கெட் ப்ரைஸ், ஆக்சுவலாக அந்த ஷூவோட ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிறதா வந்து இந்த சம்மில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் தெரியாது. ஸோ லெட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் பே பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1000 ருபீஸ் வந்து பே பண்ணியிருக்காரு. டிஸ்கவுண்ட்டில் 1000 ருபீஸ் வந்து பே பண்ணியிருக்கார். மொத்தமாகவே அவர் ஷூக்கு 1000 ருபீஸ் தான் பே பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு தெரியும். 25% டிஸ்கவுண்ட் அப்படின்னு தெரியும் இல்லையா? அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸில் 25% டிஸ்கவுண்ட், அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் பியில் 25% வந்து டிஸ்கவுண்ட். இப்படி எழுதலாமா? ஸோ இந்த 25% நம்ம எப்படி எழுதலாம்? 25/100 × P மார்க்கெட் ப்ரைஸ் எழுதலாம். இதை அப்படியே வச்சுக்கலாம். இது பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அந்த 25% டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேவா?
ஸோ மார்க்கடு ப்ரைஸ்லேருந்து மார்க்கடு ப்ரைஸ்லேருந்து நம்ம டிஸ்கவுண்ட்டோட ப்ரைஸை நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுனா மொத்தமாக ஒரு பே பண்ணியிருக்கிறது 1000 ருபீஸ், அதாவது மொத்த ப்ரைஸில் டிஸ்கவுண்ட்டு போக $1000 பே பண்ணியிருக்காரு. ஓகேவா? அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பி, நம்ம டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அண்ட் தென் கொடுத்துருக்குற அமௌண்ட் வந்து 1000 ருபீஸ். ஸோ இதிலிருந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ 25 × P/100 = 1000. 25ல் வந்து நம்ம கீழே இருக்கிற 100 வந்து நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா 4 கிடைக்கும். ஸோ P − P/4. ஸோ இந்த 4 வந்து நம்ம காமனாக எடுத்து எழுதிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற டிவிஷனில் இருக்கிற 4 அந்த சைடு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4P − P வந்து நம்மளுக்கு 3P கிடைக்கும். இது வந்து 4000. இப்போ 4000 வந்து 3 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 1333.33 ருபீஸ் தான் வந்து ஆக்சுவல் மார்க்டு ப்ரைஸ். அதில் 25% டிஸ்கவுண்ட்டு போக அவர் எவ்வளோ பே பண்ணியிருக்காருனா 1000 ருபீஸ் வந்து பே பண்ணியிருக்காரு. இதுதான் ஆன்சர். அடுத்த சம், என் ஏஜென்ட் ஆஃப் அன் இன்சூரன்ஸ் கம்பெனி கெட்ஸ் த கமிஷன் ஆஃப் 5% ஆன் த ப்ரீமியம் ஹீ கலெக்ட்ஸ். வாட் வில் பி த கமிஷன் ஏர்ன்டு பை ஹிம் இஃப் ஹீ கலெக்ட்ஸ் 4800 ருபீஸ்? ஸோ அந்த ஏஜென்ட்டு எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா 4800 ருபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாரு. ஸோ தி அமௌண்ட் ஏஜென்ட் இஸ் கலெக்டிங் த 4800 ருபீஸ். ஓகேவா? அவரோட கமிஷன் எவ்வளோ? 5% கமிஷன். அதாவது அவுட் ஆஃப் 4800ல் அப்போ கமிஷன் பர்சன்டேஜ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த அமௌண்ட்டு அவுட் ஆஃப் 4800ல் 5% கமிஷன், இப்படி நம்ம இதை எழுதலாம். ஓகேவா? அப்போது 5% வந்து 5/100 × 4800, 0 அடைஞ்சிரும். 48 × 5 வந்து 8 × 5 = 40, மிச்சம் 4 × 5 = 20, 24. ஸோ 240 ருபீஸ் வந்து அவர் கமிஷனாக கலெக்ட் பண்ணுறாரு. அதுதான் அவரோட ஏர்ன் பண்ணுற 5% கமிஷன். அடுத்து, ஒரு பயாலஜிக்கல் கிளாஸ் வந்து சம் ஃப்ளவர்ஸ் வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க. அதில் மொத்தமாக எக்ஸாமின் பண்ணுற ஃப்ளவர்ஸ் வந்து 40 ஃப்ளவர்ஸ். அதில் 30 ஃப்ளவர்ஸ் வந்து பெரனியல் ஃப்ளவர்ஸ். அதாவது பெரனியல் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சில பிளான்ட் என்னென்னா பூ பூக்கும், அதுக்கப்புறம் செத்து போயிடும். இந்த பெரனியல் பிளான்ட் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா, மோர் தென் 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் வந்து வளர்ந்துட்டே போகும். ஒவ்வொரு இயரும் வளர்ந்துட்டே போகும், பூ கொடுக்கும் திருப்பி வளரும், பூ கொடுக்கும் திருப்பி வளரும். அந்த மாதிரி தான் வந்து பெரனியல் ஃப்ளவர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த நம்பர் ஆஃப் பெரனியல் ஃப்ளவர்ஸ் வந்து மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னா 30 இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் 40ல் 30 ஃப்ளவர்ஸ் வந்து பெரனியல் ஃப்ளவர்ஸ். ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? அவுட் ஆஃப் 40ல் 30 ஃப்ளவர்ஸ் வந்து பெரனியல் ஃப்ளவர்ஸ். அதனுடைய பர்சன்டேஜ் கேட்டிருக்கிறங்காட்டிக்கு × 100 போட்டிருக்கேன். ஸோ 0 அடைஞ்சிரும். திருப்பியும் வந்து நான் 2 மேலையும் கிளையும் நான் டிவைட் பண்ணுறேன். திருப்பியும் 2 டிவைட் பண்ணுறேன். ஸோ 15 × 5 பார்த்தீங்க அப்படின்னா 75 கிடைக்குமா? ஸோ மொத்தமாக எக்ஸாமின் பண்ண ஃப்ளவர்ஸில் 75% ஃப்ளவர்ஸ் வந்து பெரனியல் ஃப்ளவர்ஸ். அதுதான் அதனுடைய ஆன்சர். அடுத்த 6th சம்மு, இஸ்மாயில் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பீட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறாரு. அதில் வந்து ஹீ ரிசீவ்டு 50 பீட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறாரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 15, அதாவது 15 பீட்ஸ் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. அதனுடைய பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பீட்ஸ் ரிசீவ்டு வந்து 50. அதில் ப்ரௌன் கலர்டு பீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15 பீட்ஸ், அதனுடைய பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இது எப்படி எழுதலாம்? அவுட் ஆஃப் ஃபிஃப்டியில் 15 வந்து ப்ரௌன் கலர் பீட்ஸ் × 100 போட்டால் அதனுடைய பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா 30% கிடைக்குது. ஸோ 30% பீட்ஸ் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. அடுத்து 7th சம்மு, ராமு ஸ்கோர்டு 20 out of 25 இன் மேக்ஸ், சாரி இங்கிலீஷ், 30 out of 40 இன் சயின்ஸ், அண்ட் தென் 68 out of 80 இன் மேக்ஸ்.
எந்த மார்க்கு எந்த சப்ஜெக்டில் அதிக பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த சம்மில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து அவுட் ஆஃப் 25 20 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதனுடைய பர்சன்டேஜ் எப்படி எழுதலாம்? இன்டூ 100 போட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 25 100 4 டைம்ஸ் போகும். ஸோ 20 × 4 வந்து 80% இங்கிலீஷில், 80%. அடுத்து சயின்ஸில் அவுட் ஆஃப் 40 30 மார்க்ஸ் சயின்ஸில் வாங்கியிருக்காங்க. அப்போ இதனுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 00 அடைஞ்சிரும். 4 வந்து நம்ம மேலேயும் கீழே நம்ம 2 டிவைட் பண்ணிக்கலாம். திருப்பியும் 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 15 × 5 75% வந்து சயின்ஸில் வாங்கியிருக்காங்க. அடுத்து மேத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 60 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. 60 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ இதனுடைய பர்சன்டேஜ் வந்து 2 மேலேயும் கிளையும் டிவைட் பண்ணுறேன். திருப்பியும் 2 மேலேயும் கிளையும் டிவைட் பண்ணுறேன். ஸோ 17 × 5 17 × 5 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 7 × 35 மிச்சம் 3 15 5 + 3 8 ஸோ 85% வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இதில் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் எதில் இருக்குது? 85% இன் மேக்ஸ். மேக்ஸில் தான் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. அதான் ஹையஸ்ட் ஸ்கோர். அடுத்த சம் பார்க்கலாம். 8th சம், பீட்டர் ரிக்வயர்ஸ் 50% டு பாஸ். இஃப் ஹீ கெட்ஸ் 280 மார்க்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஷார்ட் பை 20 மார்க்ஸ், வாட் வுட் பி த மேக்ஸிமம் மார்க் ஆஃப் த எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பீட்டர் வந்து நீட்ஸ் 50% ஆஃப் மார்க் டு பாஸ், ஓகேவா? ஆனால் அவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு? ஹீ கெட்ஸ் 280 மார்க்ஸ், ஓகேவா? ஸோ எவ்வளோ மார்க் ஷார்ட்டாக இருக்கணும் சொல்லிட்டாங்க, அதாவது எவ்வளோ மார்க் கம்மியாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இன்னும் பாஸ் ஆகணுன்னா அவருக்கு இன்னும் 20 மார்க்ஸ் தேவைப்படுது. அப்போது 50% வாங்கணுன்னா அது எவ்வளோ மார்க்காக இருக்கும்? ஸோ மார்க்ஸ் ரிக்வயர்ட் டு பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 280 அவர் வாங்கியிருக்கிறது, ஷார்ட்டாக இருக்கிறது வந்து 20. ஸோ மொத்தமாக அவர் 300 மார்க்ஸ் வாங்கினா தான் பாஸ் ஆவார். அதுதான் 50%. அப்போ அதனுடைய 100% என்னவாக இருக்கும்? அதோடைய 2 50%ஓட 2 தான் வந்து மொத்தமாக 100% மேக்ஸிமம் மார்க், ஓகேவா? அப்போது 300 × 2 போட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ 600 மார்க் தான் மார்க்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து அந்த எக்ஸாமில் இருக்குது. அடுத்த சம் பார்க்கலாம். கயல் ஸ்கோர்ட் 225 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 500 இன் ரிவிஷன் டெஸ்ட் 1 அண்ட் தென் 265 இன் ரிவிஷன் டெஸ்ட் 2 வாங்கியிருக்காங்க. ஃபைன் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரிவிஷன் டெஸ்ட் 1 எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 500 225 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ அதனுடைய பர்சன்டேஜ் என்னவாக இருக்கும்? × 100 போட்டால் இதனுடைய பர்சன்டேஜ் கிடச்சிரும். 00 அடைஞ்சிரும். ஸோ 5 மேலே நம்ம இன்னும் டிவைட் பண்ணலாம். 45% வந்து ரிவிஷன் டெஸ்ட் 1 வாங்கியிருக்காங்க. ரிவிஷன் டெஸ்ட் 2 எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 265 வந்து அவுட் ஆஃப் 500 வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ அதனுடைய பர்சன்டேஜ் × 100 போட்டால் கிடைக்கும். 00 அடைஞ்சிரும். 5 டிவைட் பண்ணலாம். ஸோ 53%. அப்போ இந்த ரெண்டு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 53% மைனஸ் 45%. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8% நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 10th சம், ரோஜா ஏர்ன்ட் 18,000 பர் மந்த் வந்து சம்பாதிக்கிறாங்க. அவங்க சேலரியில் வந்து 2%, 1% அண்ட் தென் 2, 1 and 3 ரேஷியோவில் வந்து எஜுகேஷன், சேவிங்ஸ் அண்ட் தென் அதர் எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து அவங்க செலவு பண்ணுறாங்க. அதனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ரோஜாவோட மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 18,000 per month. அதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 2:1:3. ஸோ டோட்டலாக எவ்வளவு பாகம், இது ரேஷியோனாவே வந்து பாகம் தானே, அதாவது எவ்வளோ பிரித்து வச்சுருக்காங்கல்ல கொடுத்துருக்குற அமௌண்ட்டை. ஸோ 2+1+3 வந்து 6, அதாவது கொடுத்துருக்குற அமௌண்ட்டை 6 பிரித்து அது இந்த அளவு செலவு பண்ணுறாங்க. இப்போ எஜுகேஷனுக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அவுட் ஆஃப் 6 வந்து 2 வந்து எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறாங்க இன்டூ 18,000. ஸோ இது வந்து நம்ம டிவைட் பண்ணணும் 2 அப்படின்னா 1/3 கிடைக்குது. திருப்பியும் 18 நம்ம டிவைட் பண்ண முடியும். சரி, 18,000 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 6,000 கிடைக்கும். அந்த ஒரு 0 போட மறந்துட்டேன். ஸோ 6,000 கிடைக்கும். ஸோ மொத்தமாக வந்து எஜுகேஷனுக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா 6,000 rupees செலவு பண்ணுறாங்க. அப்போ இதனுடைய பர்சன்டேஜும் தான் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணோம்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம், அவுட் ஆஃப் 18,000 6,000 செலவு பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் அவுட் ஆஃப் 500 மார்க்கில் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி அதனுடைய பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ அவுட் ஆஃப் 18,000 6,000 வந்து எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதனுடைய பர்சன்டேஜ் நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம். த்ரீயால் மேலேயும் கீழே நான் டிவைட் பண்ணியிருக்கேன். நான் மொத்தமாக சிம்பிளிஃபை பண்ணேன்னா 33.33% வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது வந்து எஜுகேஷனுக்கு, சாரி இந்த எஜுகேஷனுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாகுது அப்படின்னா 6,000 rupees, விச் இஸ் 33.33%. இதை வந்து நம்ம இப்படி எழுதணும். அடுத்து சேவிங்ஸ், சேவிங்ஸில் வந்து மொத்தமாக 1:1, அதாவது அவுட் ஆஃப் 6 1:1 வந்து சேவிங்ஸுக்கு செலவு பண்ணுறாங்க. அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா 3,000 rupees வந்து சேவிங்ஸ்க்கு எடுத்து வைக்கிறாங்க. அப்போ இதனுடைய பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணலாம், அவுட் ஆஃப் 18,000 3,000 வந்து சேவிங்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 0,0 அடைஞ்சிரும், திருப்பி 1:0 அடைஞ்சிரும். 3 மேலேயும் கீழேயும் நான் வந்து டிவைட் பண்ணுறேன். ஸோ திருப்பியும் நான் 6 100 வந்து நான் டிவைட் பண்ணுறேன். எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 16.66%. அப்போ சேவிங்ஸ்க்கு வந்து அவங்க எடுத்து வைக்கிற பர்சன்டேஜ் அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3,000 rupees, விச் இஸ் 16.66%. இதுதான் ஆன்சர். அடுத்தது வந்து அதர் எக்ஸ்பென்ஸ், அதர் எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 6 3:1 வந்து அதர் எக்ஸ்பென்ஸ்க்கு செலவு பண்ணுறாங்க. ஸோ இதை நாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 1:6 2:18 ஸோ 3,000. ஸோ 3×3,000 பார்த்தீங்க அப்படின்னா 9,000. அவுட் ஆஃப் 18,000 9,000 வந்து அதர் எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுங்கிறங்காட்டிக்கு நான் × 100 போட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா ஃபிஃப்டி கிடைக்குது, அதாவது 50%. ஸோ அதர் எக்ஸ்பென்ஸ்க்கு அவங்க செலவு பண்ணுற அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9,000 rupees, அதாவது ஆஃப் ஆஃப் த சேலரி அவங்க, அதனால தான் அது வந்து 50% நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதோட நம்ம இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். இன்னும் இது ரிலேட்டடான நிறைய எக்ஸசைஸ் பார்க்குறக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சமச்சீர் கல்வி படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.